ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அது பொன் நிறமாக ஆகிற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம் பொன் நிறமானதும் ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் அடுத்ததாக ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து கலந்துட்டு இது கூடவே ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் என்ன பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஒரு சவுச்சவை சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கைவிடாத வதக்கி விட்டுக்கங்க சேர்த்து வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துடலாம் குக்கரில் செஞ்சிங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிரும் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு வீ ஒழுங்காக கிடைக்காதனால நான் கடாயை யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் ரொம்ப சீக்கிரத்தில் செய்யணுன்னா குக்கரில் செஞ்சுக்கோங்க காய் ரொம்ப சாஃப்டாக வெந்துடும் இப்போ நம்ம காய் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் காய் வேகிற கேப்பில் நம்ம இப்போ தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நான் கப் அளவுக்கு தேங்காய் திருவிழா எடுத்திருக்கேன் அதாவது சின்ன சைஸ் தேங்காயில் அரை முடியளவுக்கு தேங்காய் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் கசகசாவும் ஆறு ஏழு முந்திரி பருப்பும் அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இது கூட நீங்கள் ரெண்டு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் நான் கிட்ஸு கொடுக்கறதுனால பச்சை மிளகாய் சேர்க்கல இதை நம்ம ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் முன்னாடியே சேர்த்துக்கோங்க நான் மறந்துட்டதுனால இப்போ சேர்த்துக்கிறேன் நம்ம காய் நல்லா வெந்துருச்சு இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் விழுத இதில் சேர்த்துக்கலாம் இது ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்ததும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து கிளறி விட்டுட்டு ஒரு அரை நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளவுதான் நம்ம இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் ரொம்பவே டேஸ்டா இருக்கக்கூடிய சௌ கிரேவி தயாராயிடுச்சு சவுச்சாவ் வச்சு சூப்பரான ஒரு கிரேவி பார்த்தோம் நீங்களும் உங்க வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கலர்ஃபுல் சமையலை கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அது ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் அடுத்த ஒரு பெஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் பை ஃப்ரம் யூ சுகன்யா